குரு சரணம். இப்போ ஒரு முக்கியமான டிஸ்கஷனுக்காக வந்திருக்கேன், எனர்ஜினஸில் பேசுகிறேன். நம்ம நாடு இருக்குது இந்தியா, ஒரு பாரம்பரிய ஒரு இந்து நாடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். எத்தனையோ கலைகள் அடங்கிய ஒரு அருமையான நாடு இந்தியா இல்லையா? பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் ரொம்ப பவரு. அப்படி இருக்குது இந்த நாட்டில் சில பேர் கேள்வி கேட்டாங்க, அமெரிக்கா அளவு நம்ம ஏன் முன்னேற முடியலை அப்படின்னு கேட்டாப்புல. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாமும் ஒன்று தான். இங்கே அமெரிக்கா வானம் நம்ம இந்தியா வானம் அப்படிலாம் ஒன்று கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இங்கே வர மூச்சு அங்கே இருக்கும், அங்கே வர மூச்சு இங்கே இருக்கும், அது ஒன்று. இன்னொன்று, ஒரு முன்னேற்றமான நாடு வந்திருக்காங்க, அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சித்தர்கள்லாம் பண்ண மாதிரி அவங்க அட்வான்ஸாக சயின்டிஃபிக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட நிறைய கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்டு, இன்னொன்று கன்டினியூட்டி, இதெல்லாம் இருந்ததில்ல. அவங்க சயின்டிஃபிக்காக போனாலும் அதுவும் சித்தர்களுக்கு சமானமே, ஒரு சித்தர்களால் தானே க்ரியேட் பண்ண முடியும். நம்ம சித்தர்கள் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் நம்மளால்ட்ட வந்து அவங்களோட என்ன நம்ம சித்தர்களுடைய வேவ்லங்குன்னு நமக்கு புரியாமல் போச்சு, அது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க என்ன வேவ்லங்கில் சொன்னாங்க அப்படின்னு நமக்கெல்லாம் புரியல. எந்த சித்தர் பாட்டியாக யாராவது விளக்கமாக சொன்னால் தான் நமக்கு புரியும், அவ்வளோ ஈஸியில் நம்ம சித்தர்களுடைய போக்கு. அண்ட் ஆல்சோ பறக்க நமக்கு யாருக்கும் கொடுத்துடல, அங்கே சயின்ஸு. ஸோ கொடான கோடி மக்கள் டபக்க 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 டபுன்னு ஒரு செல்ஃபோன்னா அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நமக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிருது. இங்கே அப்படி இல்லை இல்லையா? நம்ம நாட்டில் நம்மக்கிட்ட வேதங்கள், மந்திரங்கள், சாஸ்திரங்கள், அதெல்லாம் கனமான ஒன்று. நம்ம நாட்டில் இருக்க பவர் எங்கேயுமே கிடையாது, இது வந்து எனர்ஜி சக்தி வித் கிரேஸ் அப்படிம்பாங்க. அந்த கிரேஸோடு கலந்தது நம்ம நாடு. அதனால் என்னென்ன ஒரு மனிதனுக்கு என்ன அவசியமோ அதெல்லாம் நம்ம நாட்டில் உண்டு. அப்புறம் அந்த நாட்டில் என்ன ஜாதகம் பார்க்குறாங்களா அப்படின்னு, அங்கே ஜாதகமும் பார்க்குறதில்ல, ஜாதியும் பார்க்குறதில்ல கண்ணுகளா. அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது, அதெல்லாம் நம்ம நாட்டில் தான் அந்த பண்பாடு. அங்கே அந்த பண்பாடெல்லாம் கிடையாது இல்லையா? அவங்களுக்கு அப்படி கிடையாதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சொந்தங்களில் கல்யாணம் பண்ணுறப்ப அது நிறைய பிரச்சனைகள், ஒரு அதாவது என்ன சொல்கிறது, மருத்துவ ரீதியாக அதில் உண்டு. கன்சாங்கிட்டி மேரேஜில் பெரிய ப்ராப்ளங்கள் உண்டு, அது ஒன்று நம்ம நாட்டில். இன்னொன்று வந்து என்ன சொல்லணும், நம்ம நாட்டு பிரெயினை யாரும் வெல்ல முடியாதியா? இன்றைக்கி இருக்க எவ்வளோ பேர் அங்கே இந்தியர்கள் இருக்காங்க, அவங்களாம் அங்கே தூக்கி விட்டுட்டுருக்காங்கன்னு என்னுடைய ஃபீலிங் இல்லையா? ஜாதகம் பார்க்கணுமா கூடாது அப்படின்னா, நம்ம நாட்டு கலைகள் அப்படி, நம்ம நாட்டில் என்னென்னா அதை கண்டுபிடிச்சான் அந்த வானிலையை, அந்த நவகிரகங்களை வச்சு கிரகங்களுடைய இது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு பெரிய சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை அங்கே கொண்டு போகிறது, அங்கேயும் எவ்வளோ போய் இருப்பாங்க நமக்கு தெரியலை, அதுதான் உண்மை. இது சூப்பர் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை அவ்வளோ ஈஸியாக யாராலையும் கற்றுக்க முடியாது. அது வானளவு பெருசு ஜாதகங்கிறது. ஜாதகங்கிற ஒரு இது வந்து எப்படின்னா வானளவு, ஜோதிடம் வந்து இட்ஸ் இஸ் நாட் எ ஈஸி திங், புரிஞ்சுதா? அப்புறம் நம்ம இந்திய பிரெயின் ரொம்ப பெருசு சாமி, ரொம்ப ரொம்ப பவரு. அதுக்கு அங்கே போன நிறையா பேர் இந்தியர்கள் போனதுனால அமெரிக்கா ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு, அதுதான் உண்மை. ஓகே, அப்புறம் எந்த இதுவும் கோடான கோடி மக்களுக்கும் சரி, இந்தியாவில் இருக்கிற பெருமையோ, இந்தியர்கள்ட்ட இருக்கிற தகுதியோ, அவங்கள்ட்ட இருக்க சக்தியோ எங்கேயும் இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய இது. ஏன்னா எந்த ஒரு இந்தியனுக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கும், அங்கே சென்ற ஆளுகளை பாருங்கள், விவேகானந்தர், பரமஹம்ச யோகா, கிரியா யோகா இருக்கிற அத்தனை குருமார்களும், அப்புறம் கிருஷ்ணா கான்சியஸ் கொண்டு வந்த பிரபுபாதா, இஸ்கான் கொண்டு வந்தார் இல்லையா, அவங்களும் எங்கேருந்து போனாங்க, இங்கேருந்து தானே போனவங்க இல்லையா? ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் நல்லா ஃபாலோ பண்ணாங்க. நம்மள இங்கே எல்லாத்தையும் மெக்கானிக்கலாக பண்ண முடியுது, நமக்கு இன்னும் அந்த கமிட்மெண்ட் வரல. ஏன்னா நம்ம இங்கிட்ட பாதி அங்கிட்ட பாதியாக இருக்கும், இது சயின்டிஃபிக்காக அப்படியா எப்படியா அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துடும், செயலில் ஈடுபட மாட்டேங்கிறோம், அதுதாயா பிரச்சனை, புரிஞ்சுதா? இப்போ நம்ம செயலில் ஏறும். இப்போ எந்த ஒரு மனிதன் வித் கான்சன்ட்ரேஷன், கமிட்மெண்ட், கன்டினியூட்டி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே சித்தர்கள்ங்கிறேன். ஏன்னா அந்த எண்ணங்கள் போய் மேலே போய் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆகும், நல்ல நல்லதாக செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நல்ல எண்ணங்களை வைங்க, நன்றி சொல்லுங்கன்னு அடிக்கடி சொல்கிறது. அதனால தான் உங்களை கண்ணை மூடி உங்களை முதல்ல யாருங்கிறத ஆராயுங்க, நம்ம எந்த நிலைமையில் இருக்கணும் ஆராயுங்கன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை கண்ணுங்களா, நல்ல நம்ம ரேக்கி கற்றுக்கிட்ட அத்தனை பேரும் சித்தர்கள். எவன் ஒருத்தனை அடுத்தவனுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியுது, அவன் சித்தர்கள் இல்லையா? நம்ம ரேக்கி கற்றுக்கிட்ட அத்தனை பேரும் சித்தர்களே. அது மட்டும் இல்லை, எல்லோரும் வந்து அங்கே நீங்கள் இங்கே சொல்கிறீங்க,
அங்கெல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. எப்படி இருந்தாலும் என்ன சாமி, மக்கள் வந்து யாருமே நம்ம வாய் வழியாக தான் சாப்பிட்ணும், டேஷ் வழியாக தான் பாத்ரூம் போகணும் இல்லையா? அதில் என்ன வேண்டி கிடக்கு? என்ன அட்வான்ஸாக இருந்தால் மட்டும் அதை நம்ம என்ன அதை யூஸ் பண்ணாமல் இருக்குமா? அந்த அட்வான்ஸை அவங்களும் நம்ம மக்கள் தானே, மக்கள்ல எல்லோரும் ஒன்று தானே கண்ணுங்களா? நம்ம ஏன் பிரித்து பார்க்கணும்? இங்கே இருக்க கலைகள் தனி, அங்கே இருக்க கலைகள் தனி, இந்த கலையும் அந்த கலையும் என்றைக்கோ சேர்ந்துருச்சு. அதனால் நம்ம அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் நமது நாடே, இதுவும் நமது நாடே. நம்ம எல்லாரும் நல்ல, அங்கே இருக்க நல்லது நம்ம எடுத்துக்கோ, இங்கே இருக்க நல்லதை அவங்க எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வளமாகவும் வாழணுங்கிறது அம்மாவுடைய ஐடியா. வாட் யூ சே? ஓகே, குட் ஜர்னண்டா கண்ணுங்களா. பாய்.